தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திருச்சி மத்திய ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில். கேட்டவர்க்கு கேட்டதையெல்லாம் வழங்கி அருளும் வரப்பிரசாதி என்று கமலவல்லி நாச்சியாரை போற்றுகின்றனர் பக்தர்கள். அரங்கன் என்கிற பரமாத்மாவை கமலவல்லி என்னும் ஜீவாத்மாவாக இருந்து மன்னருக்கு மகளாக அவதரித்து திருமணம் புரிந்து கொண்டவளின் திருக்கோவில்தான் இத்தலம். உறையூர் மன்னனின் இளவரசியாக மகாலட்சுமியே அவதரித்த ஒப்பற்ற பூமி இந்த உறையூர் என்று சொல்கிறது ஸ்தல புராணம். இங்கே கல்யாண விமானம் எனப்படும் கமல விமானத்தில் கோவில் கொண்டு தன்னை நாடி வருவோர்க்கெல்லாம் அழகு ததும்ப தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் கமலவல்லி நாச்சியார். வெளியூர் அன்பர்களுக்குத்தான் இது கமலவல்லி நாச்சியார் கோவில், கமலவல்லி தாயார் கோவில். ஆனால் உள்ளூர்காரர்களுக்கு நாச்சியார் கோவில் என்று சொன்னால்தான் தெரியும். இங்கே உள்ள விமானம் கல்யாண விமானம் என்பது போல இத்தலத்தில் உள்ள தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகிறது. சூரிய புஷ்கரணி என்றும் அந்த தீர்த்தம் போற்றப்பட்டு வருகிறது. கமலவல்லி நாச்சியாரின் திரு நட்சத்திரம் ஆயில்யம். எனவே மாதந்தோறும் ஆயில்ய நட்சத்திரத்தன்று விசேஷ பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் படு விமர்சையாக இத்தலத்தில் நடைபெறுகின்றன. அதே போல பங்குனி உத்திர பெருவிழாவின் பொழுது ஆயில்ய நட்சத்திர நாளில் ஸ்ரீரங்கத்தில் இருந்து அரங்கன் இங்கே உறையூர் நாச்சியார் கோவிலுக்கு எழுந்தருள்கிறார். அப்பொழுது இருவருக்கும் திருமண வைபவம் சீரும் சிறப்புமாக இத்தலத்தில் நடைபெறுகிறது. இந்த திருமண வைபவத்தை நேரில் வந்து தரிசித்து பிரார்த்தனை செய்து கொண்டால் விரைவில் கல்யாண மாலை தோல் சேரும் என்பது ஐதீகம். அதே போல மாதந்தோறும் ஆயில்ய நட்சத்திரத்தில் கமலவல்லி நாச்சியாரை மனமுருக வேண்டிக் கொண்டால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தாயாரை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். வழக்கில் வெற்றி கிடைத்து இனிதே வாழ்வார்கள் என்று உறுதியாக சொல்கிறார்கள் ஆச்சாரியார்கள். ஆயில்ய நட்சத்திர நாளில் நாச்சியார் கோவிலில் கமலவல்லி நாச்சியாரை வீட்டில் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து கொண்டால் சர்க்கரை பொங்கல் அல்லது புளியோதரை நைவேத்தியம் செய்து இயலாதவர்களுக்கு உணவு வழங்கினால் பிரிந்த தம்பதி கூட விரைவில் ஒன்று சேருவார்கள் என்பது ஐதீகம். பொதுவாக பெருமாள் ஆலயங்களில் குங்கும பிரசாதம் கொடுப்பார்கள். ஆனால் இத்தலத்தில் சந்தன பிரசாதம் தருகிறார்கள். அம்பாளுக்கு படைக்கப்படும் நைவேத்தியத்தில் காரத்திற்காக மிளகாய் வத்தல் சேர்க்காமல் மிளகு சேர்க்கப்படுகிறது. கருவறையில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவல்லி தாயாரும் திருமண கோலத்தில் நின்றபடி திருக்காட்சி தருகிறார்கள். ரங்கநாதரே வந்து தாயாரை மணந்து கொண்டதால் இங்கு சுவாமி மற்றும் தாயார் இருவருமே ஸ்ரீரங்கத்தை பார்த்தபடி வடக்கு திசை நோக்கி வீற்றிருக்கிறார்கள். திருமாலின் தீவிர பக்தனான நங்க சோழ மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான். அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. திருமாலிடம் குழந்தை பாக்கியம் தரும்படி வேண்டினான். தன் தீவிர பக்தனுக்காக மகாலட்சுமியையே மன்னனின் மகளாக அவதரிக்கும்படி திருமால் அனுப்பி வைத்தார். ஒரு சமயம் நந்த சோழன் வேட்டைக்கு சென்ற பொழுது ஒரு தடாகத்தில் தாமரை மலரில் ஒரு குழந்தை படுத்திருப்பதை காண்கிறான். மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையை எடுத்து கமலவல்லி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தான். பருவமடைந்ததும் தோழியருடன் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள் கமலவல்லி. அப்பொழுது திருமால் அவள் முன்பு குதிரையில் சென்று கொண்டிருக்கிறார். திருமாலை கண்ட கமலவல்லி அவர் மீது காதல் கொண்டாள். அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். இதை புரிந்து கொண்ட திருமால் நந்த சோழனின் கனவில் தோன்றி தான் கமலவல்லியை மணக்க விரும்புவதாக கூறினார். எனவே நந்த சோழன் கமலவல்லியை ஸ்ரீரங்கம் அழைத்துச் சென்றார். அங்கு ரங்கநாதருடன் கமலவல்லி ஐக்கியமானாள் என்று புராணங்கள் சொல்கிறது. பிறகு அந்த மன்னன் உறையூரில் கமலவல்லிக்கு கோவில் எழுப்பியதாக தல புராணம் சொல்கிறது. பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களுள் உறையூர் தலம் 2வது தலமாகும். ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பானாழ்வார் மற்றும் நாயன்மார்களில் ஒருவரான புகழ் சோழர் மற்றும் சோழ அரசன் கோச்சங்கச்சோழன் ஆகியோரின் அவதார தலமும் இந்த உறையூர்தான். இந்த உறையூர் சோழர்களின் தலைநகராக சிறிது ஆண்டு காலம் இருந்துள்ளது. அப்படி சோழர்களின் தலைநகராக இந்த உறையூர் உருவான வரலாறு மிகவும் ரசமான வரலாறு.
சோழ மன்னர்கள் என்றாலே வீரம் மிகுந்தவர்கள் என்று பொருள். இருப்பினும் அந்த வீரம் மிகுந்த சோழ அரசர்களுள் மாவீரனாக திகழ்ந்தவர் ஆதித்த கரிகால சோழன். அவர் சோழ பேரரசின் புதிய தலைநகரை அமைப்பதற்காக பல இடங்களுக்கு குதிரையில் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த உறையூர் தலத்தை அடைகிறார். இங்கு ஒரு யானையும் ஒரு கோழியும் சண்டை போட்டு கொண்டிருப்பதை காண்கிறார். என்ன ஒரு அதிசயம்! இவ்வளவு பெரிய யானையிடம் இந்த கோழி சண்டை போடுகிறதே! அப்படியானால் இந்த இடம் மிகவும் வீரம் விளைந்த மண் என்பதை உணர்ந்து இந்த உறையூரை சோழர்களின் தலைநகரமாக உருவாக்கினார் ஆதித்த கரிகால சோழன். இந்த உறையூருக்கு திருக்கோழி என்ற பெயர் இருப்பதும் நாம் அறிந்த ஒன்றுதான். திருமங்கை மன்னன் மற்றும் குலசேகரன் என்ற இரண்டு ஆழ்வார்களும் ஆளுக்கொரு பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இத்தலத்தை. அதில் திருமங்கை மன்னன் கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரேயப்பர் என்ற வரிகளை பயன்படுத்தியிருக்கிறார். அதே போல குலசேகர ஆழ்வார் அள்ளி மாமலர் மங்கை நாதன் அரங்கன் மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்று தொடங்கி கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். இருவருமே கோழி என்றே இந்த தலத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைய உறையூரின் புராண பெயர் திருக்கோழி. ஆனால் உறையூர் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்று தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் மகாலட்சுமியான கமலவல்லி இங்கே நித்திய வாசம் செய்து இங்கேயே உறைந்து விட்டதால் உறையூர் என்று பெயர் வந்திருக்கிறாமோ என்னவோ. வின்சென்ட் சர்ச்சிலுக்கு உறையூர் சுருட்டு பீடி மிகவும் பிடிக்கும் என்று உறையூரில் சுருட்டு தயார் பண்ணி இங்கிலாந்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை மட்டும் சுருட்டவில்லை, இந்த சுருட்டையும் சுருட்டியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. உறையூர் நாச்சியார் கோவில் 5 நிலைகள் கொண்ட கோபுரத்தை கடந்து பிரகாரத்தில் காலடி வைத்ததும் கண்ணுக்கு புலப்படும் வகையில் கோவிலின் விபரங்கள் சேவை நேரங்கள் எல்லாம் பளிச்சென்று எழுதி போட்டு வைத்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே கூறியது போல 108 திவ்ய தேச கோவில்களின் வரிசையில் இவ்வாலயம் 2வது தளம். முதல் தளம் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம்தான். சரி, வலது பக்கம் திரும்பி பிரகாரம் மூலை கடந்தால் வலது பக்கத்தில் மூலவர் சந்நிதிக்கு போகும் வழி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும். விசேஷ பூஜை இருக்கும் நாட்களில் இரவு 9:30 மணி வரை கூட இந்த ஆலயம் திறந்து வைத்திருப்பார்கள். நேராக கருவறைக்கு சென்றதும் அழகிய மணவாளரையும் கமலவல்லி தாயாரையும் தரிசிக்கலாம். பெயருக்கு ஏத்த மாதிரி மிகவும் அழகாக இருக்கிறார் அழகிய மணவாளர். கருவறையை சுற்றியுள்ள பிரகாரங்கள் அனைத்தும் மிகவும் அகலமானதாகவே அமைந்துள்ளது. நான் முன்னமே கூறியது போல திருப்பான ஆழ்வாரின் அவதார தலம் இது. இத்தலத்தில் அவருக்கென்று தனியாக ஒரு சன்னதியும் இந்த பிரகாரத்திலேயே அமைந்துள்ளது. இப்படி இருந்தாலும் நம்ம கமலவல்லி தாயாருக்கென்று தனி சன்னதி எதுவும் கிடையாது. முழு கோவிலும் அவருக்காகத்தானே, அப்புறம் எதற்கு தனியாக ஒரு சன்னதி என்று விட்டுவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆழ்வார் சன்னதியை கடந்து சென்றால் பிரகாரங்களின் மூலைகள் சேரும் இடங்களில் அழகான மண்டபங்கள். வலக்கோடி மண்டபத்தின் பெயர் திருவாய்மொழி மண்டபம் என்று சொல்கிறார்கள். இந்த மண்டபத்தை கடந்து சென்றதும் வைகுண்ட வாசலை அடையலாம். வைகுண்ட வாசல் இத்தலத்தில் இருந்தாலும் வைகுண்ட ஏகாதசி கொண்டாட்டம் பரமபத வாசல் திறப்பு இவையெல்லாம் இங்கு கிடையாது. அதுக்கு பதிலாக மாசி மாதம் தேய்பிறை ஏகாதசி வைகுண்ட வாசல் திறந்து வெளியே வருவது நம்ம கமலவல்லி தாயார்தான். அதிகாரம் யார் கையில் என்று புரிகிறதா? சரி, பொதுவாக பெருமாள் கோவில் என்றாலே ஏராளமான சிற்ப சிலைகளை கண்டு ரசிக்க முடியும். ஸ்ரீ கமலவல்லி தாயாரையும் அழகிய மணவாள பெருமாளையும் தரிசித்ததோடு இந்த சிலைகளையும் கண்டு கழித்துவிட்டு ஆலயத்தை விட்டு வெளியே வருவோம். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.